மதுரை மாவட்டம் உசிலம்பட்டியில் பிறந்து 6 நாட்களே ஆன பெண் குழந்தை மர்மமான முறையில் உயிரிழந்த சம்பவம் அதிர்ச்சியை ஏற்படுத்தியிருக்கிறது. பெற்றோர் தலைமறைவான நிலையில் பெண் சிசு கொலை செய்யப்பட்டதா என்ற சந்தேகம் வலுத்திருக்கிறது. மரணத்தின் பின்னணி என்ன? மூன்றாவதாகவும் பெண் குழந்தை பிறந்ததால் பெற்றோரே பெண் சிசுவை கொலை செய்தார்களா என்ற அச்சம் எழுந்துள்ளது. உசிலம்பட்டி பகுதியில் மீண்டும் பெண் சிசு கொலை தலை தூக்குகிறதா? போலீசாரின் நடவடிக்கை என்ன? மதுரை மாவட்டம் உசிலம்பட்டி அருகில் உள்ள பெரிய கட்டளை கிராமத்தைச் சேர்ந்தவர் 30 வயதான விவசாயி முத்துப்பாண்டி. இவரது மனைவி கௌசல்யா. இந்த தம்பதியருக்கு ஏற்கனவே 2 பெண் குழந்தைகள் உள்ள நிலையில் கௌசல்யா மீண்டும் கருவுற்றார். சேடப்பட்டி அரசு மருத்துவமனையில் டிசம்பர் 21 கௌசல்யாவுக்கு பெண் குழந்தை பிறந்தது. மருத்துவமனையிலிருந்து வீடு திரும்பிய நிலையில் டிசம்பர் 26 குழந்தை திடீரென மூச்சு திணறல் ஏற்பட்டு உயிரிழந்ததாக கூறப்படுகிறது. குழந்தையின் உடலை வீட்டின் முன்பகுதியில் அடக்கம் செய்ததாகவும் தகவல் வெளியானது. குழந்தையின் இறப்பில் சந்தேகம் எழுந்ததையொட்டி பெரிய கட்டளை கிராம நிர்வாக அலுவலர் முனியாண்டி சேடப்பட்டி காவல் நிலையத்தில் புகார் அளித்தார். அதன் பேரில் முத்துப்பாண்டியை தேடி அவரது வீட்டுக்கு சென்றபோது வீடு பூட்டியிருந்தது. குடும்பத்துடன் முனியாண்டி தலைமறைவானதும் தெரிய வந்தது. மூன்றாவதாகவும் பெண் குழந்தை பிறந்ததால் நெல் அல்லது கள்ளிப்பால் கொடுத்து பெண் சிசுவை பெற்றோரே கொன்றிருக்கலாம் என்று போலீசார் சந்தேகித்தனர். இதுகுறித்து வழக்கு பதிவு செய்த சேடப்பட்டி போலீசார் வட்டாட்சியர் அனுமதியுடன் பெண் சிசுவின் உடலை தோண்டி எடுத்து உடற்கூராய்வு செய்ய நடவடிக்கை மேற்கொண்டு வருகின்றனர். கடந்த சில ஆண்டுகளுக்கு முன்பு வரை இந்த பகுதியில் தொடர் நிகழ்வாக பெண் சிசு கொலை அரசு மற்றும் தன்னார்வ நிறுவனங்களின் விழிப்புணர்வு நடவடிக்கைகளால் கட்டுப்படுத்தப்பட்டது. பின்னர் நாளடைவில் பெண் சிசு கொலை இல்லை என்ற நிலைக்கு கொண்டு வரப்பட்டது. இருப்பினும் அவ்வப்போது நிகழும் சிசு மரணங்கள் உசிலம்பட்டி பகுதியில் மீண்டும் பெண் சிசு கொலை தலை தூக்குகிறதோ என்ற அச்சத்தை ஏற்படுத்தியுள்ளது.